வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இந்த பாலியல் உணர்வு என்று சொல்லப்படும் செக்ஸ் உணர்வு என்பது இறைவனுக்கு எதிரானதா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இது கடவுளுக்கு எதிரானது போலவும் ஒரு பாவமான செயல் போலவும் உங்களுக்கு ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணதுனால தான் பாலியல் குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய பல குற்றங்கள், போக்சோ வழக்குகள் இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் மலிந்து கிடக்கிறதுக்கு காரணம் இதை ஒரு குற்ற உணர்வாகவும் இதை ஒரு கொடிய உணர்வாகவும் மாற்றுறது. இதை முத முத ஆரம்பித்து வச்சது கிறிஸ்தவர்கள் தான். அவங்க தான் இப்போ செக்ஸ் ஆகாது, அதனால் எல்லோரும் ஃபாதர்னு சொல், மதர்னு சொல், மதர் கிழவி ஆகிட்டான்னா மதர் சுப்பீரியர்னு சொல், ஃபாதர் கிழவன் ஆகிட்டார்னா பிஷப்னு சொல், மற்ற இளவட்டவங்களை கன்னியாஸ்திரிகள் சிஸ்டர்ஸ்னு சொல், இவங்கள பிரதர்ஸ்னு சொல். அப்போ பிரதர்ஸு சிஸ்டர்ஸு ஃபாதரு மதர் இதை தவிர வேறு எந்த உறவும் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல ஏதோ ஒரு செக்ஸ்ன்னு ஒரு கேவலமான விஷயமாக அவங்க முதல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் சகல செக்ஸ் குற்றங்களும் அவங்கள சுற்றி தான் அசிங்க அசிங்கமாக நிகழ்கிறத இன்றைக்கி உலகம் புறம் பார்க்குறோம். அதைத்தான் ஓஷோ வெளியே கொண்டு வந்தார். ஏன் நடிக்கிறீங்க, இதை அருவறுப்பாக்கி இதை ஒரு கேவலமான விஷயமாக மாற்றினதே நீங்கள் செஞ்ச ஒரு மோசமான, உலகத்துக்கு செய்த ஒரு மிக மோசமான ஒரு கொடுமை என்று ஆரம்பித்தார். ஓகே. ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய முனிவர்கள் ஞானிகள் யாருமே அப்படி சொல்லலை. இப்போ மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் போற்றி திருவுகளில் சொல்லுவார், யானை முதலா எறும்பு ஈராக ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும்னு ஆரம்பிப்பார். உனக்கு மிகப்பெரிய யானையிலிருந்து மிகச்சிறிய எறும்பு வரைக்கும் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. இந்த உயிரினங்கள் வந்து பாலியல் உறவு வச்சிருக்கு. எதுக்காக? இனப்பெருக்கம் ஒன்றுதான் அவற்றின் நோக்கம். அதனால் இந்த பாலியல் விஷயத்தை நீண்ட நேரம் சந்தோஷமெல்லாம் செய்யாது. அது போய் இது போய் அதில் தன்னுடைய விந்தணுவை கொட்டிருச்சுன்னா இது வேலை முடிஞ்சிருச்சு. ஆண் விலங்கோட வேலை, பிராணியோட வேலை முடிஞ்சிருது. பெண் விலங்கு சுமந்து ஒரு ஒரு குட்டி போடும், சிலது ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும். பறவைகள் பல முட்டைகளை 10 முட்டை 15 முட்டைன்னு பொறிக்கும். இப்படி மாதிரி அது அமைப்பு முறை. இனப்பெருக்கம் ஒன்று தான் மற்ற உயிரினங்களுக்கு இந்த செக்ஸ் என்ற உறவின் நோக்கம், உடல் உறவின் நோக்கம். மனிதர்களை பொறுத்தவரை கடவுள் எல்லாமல்ல எம்பெருமான் என்ன சொல்கிறாரு, டே இத்தனை ரிஷி ரிஷி பத்தினி இருக்காங்க, யாராவது குழந்தை பெற்றாங்களா அப்படின்னு சும்மா இருந்தாங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இது அப்படி இல்லை, உங்களுக்கு மட்டும் அதை ஒரு எக்ஸ்டசி என்று சொல்லக்கூடிய பரவசமாக அதை நான் வைத்திருக்கிறேன். அதனால் மனிதகுலத்துக்கு மட்டும் பாலியல் உறவு என்பது பரவசம் சார்ந்தது, எக்ஸ்டசி சார்ந்தது. அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய மெய்ஞானம் வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அதை நாங்கள் தவறான ஒரு விஷயமாகவோ அருவறுப்பான விஷயமாகவோ நம்ம திருமறைகளில் சொல்லப்படலை. நானே 112 டெக்னிக் சிவசூத்திரத்தில் சொன்னேன், எதன் வழியாகலாம் நீ தியானம் பண்ணலாம், எந்தெந்த உணர்வுகளை தியானமாக மாற்றலான்னு சொல்லும்போது 47, 48, 49 மூணு சூத்திரத்துலேயும் இந்த பாலியல் உறவு என்ற உடல் உறவை எப்படி நீ தியானமாக மாற்றுவதுன்னு நான் அதுலேயும் 3 சூத்திரம் அதைத்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நான் கூட அதை சிவசூத்திரம் வெளியிட்டிருக்கேன், அதில் அந்த 3 சூத்திரத்தில் அதைத்தான் சொல்லியிருப்பார். அதனால் எனக்கே பேர் காமேஸ்வரன், அன்னைக்கு பேர் காமேஸ்வரி சிவகாமி என்று காம அக்ஷி காமாட்சி அப்படின்னு நாங்கள் பேர் வைக்கும் போதே, கடவுளுக்கு பேர் வைக்கும் போதே காமத்தை இணைச்சிருக்கோம். அதை அருவறுப்புனா இணைப்போமோ, இதை வாத்சாயனரை வச்சு சொல்ல விட்டேன், போக மகிழ்ச்சியை பற்றி சொல்ல விட்டேன், திருமூலரை வச்சு பரியங்க யோகம்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே சொன்னேன், எல்லா வழியிலையும் இதை போதனை செய்தேன். அது வந்து
விந்து ஸ்தம்பனம், விந்து விடாபோகம், செக்ஸ் வித்தவுட் எஜாகுலேஷன் அப்படின்னு வள்ளலார் வரைக்கும் சொல்லியிருப்பார். சுக்கில விரயம் இல்லாத மைதுனமே உத்தமம் அப்படின்றார். மைதுனம்னா உடலுறவு, சுக்கிலம்னா விந்து. சுக்கில விரயம் செய்யாத மைதுனமே யோக பாவனையில் இருப்பவர்களுக்கு அதுதான் நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார். அதனால் ஐயா, அதனால தான் எங்கள் பயிற்சி வகுப்பில் அதை பற்றி ஒரு 1.5 மணி நேரம் அதை டீச் பண்ணுவேன். ஓகே, அதனால தான் ஈசன் என்ன சொல்கிறாரு, அவதார புருஷர்கள்னு டவுன்லோட் பண்ணேன்னா அவங்களுக்கு அந்த உணர்வே எடுத்துருவோம், அந்த சிஸ்டத்தையே ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி தான் இறங்குவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியும், ஆனால் அதில் ஈடுபட மாட்டாங்க. அந்த லிஸ்டில் தான் அவங்களுக்கு மாணிக்க வாசகர் வருவார், ஆதிசங்கரர் வருவார், ஆஞ்சநேய மூர்த்தி வருவார். ஒரு நோக்கத்துக்காக அவங்க டவுன்லோட் ஆவாங்க ஒளி உலகத்திலிருந்து. வந்த வேலை முடிஞ்ச உடனே கப்புன்னு இங்கே அந்த உடல் உறவோ பிள்ளை குட்டி பெறது இந்த இனப்பெருக்கமோ இல்லாமல் கிளம்பிடுவாங்க. ஞான சம்பந்தர் இவங்கள்லாம் சும்மா 20 வயசு, 22 வயசு, 30 வயசு, 32 வயசு தான். பெரிய பெரிய வேலைகளை செஞ்சுருப்பாங்க, ஆனால் 30, 32 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க. பாபாஜி இவங்கள்லாம் அவதார பிரம்மச்சரியர், பிரம்மச்சரியத்தை அவதாரத்திலேயே கை கொண்டவர்கள். இவங்களுக்கு பேர் அவதார பிரம்மச்சாரிகள் அப்படின்னு பேர். சில சமுதாய நோக்கத்துக்காக, ஆன்மீக நோக்கத்துக்காக இந்த உடலுறவு சார்ந்த ஆண் பெண் உறவை தூக்கி எறிந்தவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். இந்த நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுசரித்தவர்களில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருமணம் பண்ணாலும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்தார். அதுவே வேண்டாம்னு அவருடைய சிஷியர் விவேகானந்தர் வாழ்ந்தார், நரேந்திரன் என்ற விவேகானந்தர். அதில் சில குளறுபடிகள் இருந்ததுனால அவர் மறைந்து 60 வருஷம் கழித்து அதே பேரில் நரேந்திர மோடி என்ற பெயரில் இன்னொரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக மறு அவதாரம் செய்தார். அப்போ அந்த திருமணம் செய்யவில்லை என்ற குறையை 15 வயசுலேயே நீக்கிட்டு தம்மடிக்காமல், மது அருந்தாமல், மாமிசம் உண்ணாமல் ஒரு முழுமையான யோகியாக நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இன்றைக்கு நம்மை ஆளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உதாரண புருஷர். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை ஆளும் யோகி ஆதித்யநாத் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. தமிழ்நாட்டில் அரசியலுக்காக திருமணத்தை துறந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. அதே மாதிரி சமுதாய முன்னேற்றத்துக்காக உழைத்த பசும்பொன் தேவர் திருமகன் என்று வழங்கப்படும் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. இது மாதிரி கோடிக்கணக்கான நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். இது அடுத்த கேட்டகிரி. ஆன்மீகத்துக்காகவோ சமுதாயத்துக்காகவோ மக்களுக்காக உழைப்பதற்காக தன்னுடைய இல்லற வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு பிரம்மச்சாரிகளாக வாழ்ந்தவர்கள், இது செகண்ட் கேட்டகிரி. அப்போ சாதாரண கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிற மக்களுக்கெல்லாம் இது வராதா, இந்த பிரம்மச்சரியம் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி, அவர்கள் பெற்ற வெற்றியை நாங்கள்லாம் பெற முடியாதா என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது தான் ஈசன் கை போட்டு சொன்னார், உனக்கு இருக்கடா, உனக்காக உள்ள பிரம்மச்சரியம் தான் தாந்திரிக பிரம்மச்சாரியம். நீங்கள் ஆண் பெண் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் விந்த விடாமல் போகம் செய்து ரெண்டு பேரும் எக்ஸ்டசி பரவச நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரியங்க யோகம் என்று 20 பாடலை திருமந்திரத்தில் சொன்னார். சிவசூத்திரத்தில் 3 சூத்திரம் சொன்னார். இன்னும் பல இடங்களில் இந்த யோகத்தை பற்றி உரைநடையாகவும் கவிதையாகவும் பாடலாகவும் இதை ஈசன் அருளியிருக்கிறார். அதனால் சாதாரண காமன் மேன், இன்றைக்கி 800 கோடி மக்கள் இருக்கோம்னா ஜோடி சேர்த்தோம்னா ஒரு 200 கோடி ஜோடிகள் சேரும். அப்போ அந்த 200 கோடி ஜோடிகளுக்கும் இந்த பரியங்க யோகம் என்று சொல்லக்கூடிய விந்து விடா போகம், செக்ஸ் வித்தவுட் எஜாகுலேஷன் எல்லாருக்கும் உரிய ஒரு டெக்னாலஜி. அதை கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா நீங்களும் பிரம்மச்சாரியாக வாழலாம். புத்தர் சொன்ன மாதிரி எப்போது
சந்ததி தேவை என்று உணர்கிறீர்களோ அப்போ மட்டும் ஒரு குழந்தையை உற்பத்தி செய்வதற்காக நாம் அந்த விந்து விரயம் செய்துவிட்டு அந்த வேலை முடிஞ்சதுன்னா நாம் வாழ்நாள் முழுவதும் அதை சொல்லிட்டுக்கிட்டே உச்சிக்கு ஏற்றி குண்டலினியாக மாற்றி நீங்கள் ஒளி தேகம் பெறலாம். அப்போ அந்த வாய்ப்பு நமக்கும் இருக்கிறது என்று சொல்வது தான் இந்த யோகம். அதனால் மூணு வகை பிரம்மச்சரியம் இருக்குது. அவதார பிரம்மச்சரியம் என்பது மேலிருந்து ஒளி உலகத்திலிருந்து டவுன்லோட் ஆகி பல திருமறைகள் அருளிய மகான்களின் பிறப்பு. ரெண்டாவது நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்பது வந்து பிறந்த பிறகு சில சமுதாய கடமைகளுக்காக ஆன்மீக கடமைகளுக்காக அவர்கள் இல்லறத்தை துறப்பது ரெண்டாவது நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். மூன்றாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லறத்தில் நுழைஞ்சிட்டோம். அப்போ நம்ம பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடியுமா என்று கேட்டால் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டி ஈசன் வகுத்து அளித்தது தான் இந்த தாந்திரிக பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய இது. இதை வெளிப்படுத்தி சொன்னதுனால ஓஷோவை செக்ஸ் ஆமையான்ட்டாங்க. நானும் வெளிப்படுத்தி சொன்னால் செக்ஸ் கவனகர்னு பேர் வச்சுருவாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் அலைவாடுங்க, இந்த தெருப்புரிக்க கூட்டம் ஒன்று. ஓகே, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை. ஓஷோவும் கவலைப்படல, நானும் கவலைப்பட மாட்டேன். சொன்னால் சொல்லிட்டு போடான்றேன், அவ்வளோதான். இப்போ அதை 1.5 மணி நேரத்துக்கு மட்டும் நடத்துகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்பில். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் அது 1.5 மணி நேரம் பத்தாது, நிறைய டெக்னாலஜி சொல்கிறீங்க, நாங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையா சொல்கிறீங்க. அது ஒரு நாள் முழுக்க அந்த பயிற்சி எங்களுக்கு இப்படி இப்படிலாம் நீங்கள்னு ஒரு நோட்ஸோடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னதுனால விரைவில் நான் எங்களுடைய ஆர்கனைசர்ஸ்க்கெலாம் சொல்லியிருக்கேன், பரியங்க யோகத்தை மட்டும் ஆண்களுக்கு ஒரு தனி பயிற்சியாக 1 டே கோர்ஸாக வைங்க, அதுக்கு மெட்டீரியல்லாம் நான் தாரேன். அதை நான் எதையுமே ரகசியமாலாம் கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் வெளியிட்டுருவோம். நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு எப்படி எப்படி அதை நடைமுறைப்படுத்தணுமோ அப்படி பண்ணிக்க வேண்டியதான். எங்களுக்கு இந்த ரகசியம் வெளியே சொன்னால் தலை வெடிச்சிடும், கட்டுப்படணும், சத்தியம் பண்ணு, இந்த வெங்காயம்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இது எவன் சொத்து, எவன் சொத்தும் இல்லை, எவன் சிவன் சொத்து, அந்தால் கொடுத்தது நான் தூக்கி எறிகிறேன். இதுலேருந்து எனக்கு ஒரு உரிமை வேண்டி இருக்குது, உரிமை ஆசிரியருக்கு வெங்காயத்துக்கு, அதெல்லாம் கிடையாது. நல்லா சொல்லித்தாரேன், எல்லாரும் அதை பழகுங்க, அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி வரும். இளமையாக இருக்கலாம், எத்தனை வயசானாலும் அப்படி லொடலொடன்னு ஆடுறது, கூன்றது, குறுகிறது, அந்த கட்டையை ஊன்றுறது, வாக்கு கம்பை ஊனிட்டு நடக்கிறது, வாக்கரை ஊனிட்டு நடக்கிறது, இந்த கொடுமையெல்லாம், அப்புறம் சக்கரை நாற்காலியில் போகிறது, இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இந்த யோகத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 120 வயசு 130 வயசுக்கு வாழ்ந்தாலும் நீங்கள் அப்படி கம்பீரமாக இருக்கலாம். இப்போ கூட ஒரு யோகி அப்படி இருக்கார், 127 வயசு, சும்மா ஜிங் 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 நடந்து போவார். உலகமே இன்றைக்கி அவர் தான் ஒரு முன்மாதிரியாக ஒரு இந்திய யோகியை இன்றைக்கி உலகம் பார்க்குது. அதை நீங்களும் கூகுளில் போய் தேடினீங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னா அவருடைய எப்படி யோகா பண்ணுறாரோ எல்லாமே வரும். எனவே செக்ஸ் உணர்வு என்ற உடலுறவு, பாலியல் உணர்வு இறைவனுக்கு எதிரானது அல்ல. இறைவனே தன்னுடைய ஆகமங்களிலும் தன்னுடைய வேத சாஸ்திரங்களிலும் ரிஷிகளையும் முனிவர்களையும் வைத்து இதை பற்றி விளக்கியிருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த யோகத்தை கற்றுக்கொண்டு விந்து ஸ்தம்பனம் என்று சுக்கில வரையம் செய்யாத அந்த யோகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை உச்சிக்கு ஒளியாக ஏற்றும் நுட்பத்தை கற்றுக்கொண்டு வெற்றி பெற வேண்டும். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.